அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 197. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நடையநேரி அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் மரியாதைக்குரிய ஜே மதுக்குட்டி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் பெற்ற ஆசிரியர். விருதுநகரிலே இருக்கக்கூடிய செந்திக்குமார நாடார் கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பயிற்றிருக்கின்றார். மதுரையிலே இருக்கக்கூடிய தமிழுக்கு புகழ்பெற்ற தியாகராசர் கல்லூரியிலே முதுநிலை பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார். தான் பயின்ற காலத்திலேயே பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய ஒரு பெருமை மிகுந்தவர். ஒரு தலைப்பை கொடுத்தவுடன் அந்த இடத்திலேயே உடனுக்குடனாக பாடலை எழுதி பாடக்கூடிய திறன் வாய்ந்தவர். நேரு யுவகேந்திரா அமைப்பு இவருக்கு இளையோர் விருது வழங்கி கல்லூரி காலத்திலே சிறப்பித்திருக்கிறது. மேனாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களினுடைய கரங்களால் அந்த விருதினை பெற்றிருக்கிறார் என்பது இந்த இடத்திலே அவருக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு சிறப்பாக கருதுகிறோம். கொரோனா காலத்திலே கொரோனா குறித்து பாடல் எழுதி மதுரையில் இருக்கக்கூடிய எஃப்எம் வானொலியில் பாடிய அனுபவமும் அவருக்கு இருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களினுடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பல்வேறு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு வினாடி வினா போட்டியினை ஒருங்கிணைப்பு செய்த பெருமைக்குரியவர். தொடர்ச்சியாக தமிழ் நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். நாங்கள் பாரதியாரினுடைய நினைவு நாளுக்காக அவரை அழைத்திருந்தோம். அருமையாக பேசினார். பாரதியாரையும் சங்க இலக்கியத்தையும் அறை இலக்கியத்தையும் இணைத்து இணைத்து அவர் பேசிய விதம், ஜெயகாந்தனையும் இணைத்து இணைத்து பேசிய விதம் இன்றும் இப்பொழுது நினைத்தாலும் கூட தித்திக்கிறது. நஞ்சு உண்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற பாரதியினுடைய அந்த கவிதை வரிகளை சங்க இலக்கியத்தோடு முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நவநாகரீகர் என்ற அந்த சங்க இலக்கியத்தினுடைய தாக்கமாக அவர் இணைத்து பேசியது இன்றும் கூட மனதிலே அந்த நிழலாடுகிறது. ஒரு தமிழ்துறை சார்ந்த ஒரு ஆசிரியர் தொடர்ச்சியாக இயங்குவதும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதும் சமூகத்தை புதுப்பித்து வருவது என்பதும் ஒரு நல்ல சமுதாயத்திற்கான சமூக குடிகளுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பட்டிமன்றத்திலும் பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவர். இன்று எஸ்ரா அவர்களினுடைய மழைமான் என்ற சிறுகதை தொகுப்பினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கின்றார். எஸ்ரா என்றாலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தொற்றிக்கொள்கிறது. அவர் எந்த விதமான கதைகளை சிக்கல்களை எப்படி வைத்திருப்பார்? சாமானியர்களுக்கான ஒரு கதை தொகுப்பாக இதனுடைய முன்னுரையை நான் வாசிப்பேன், முழுவதுமாக வாசிக்கவில்லை. எஸ்ராவினுடைய எழுத்துக்கள் எப்பொழுதுமே உலகளாவிய சிந்தனைகளை தாங்கி நிற்கும். இல்லையெனில் அவருடைய கரிசல் காட்டு கதைகள் என்று அவருடைய சிறுகதைகளை நாம் தனியாக அடையாளப்படுத்தி விட முடியாது. சாதாரண சாமானியர்களின் சின்ன சின்ன சிக்கல்களை கூட அவர் விவரிக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே மழைமான் சிறுகதை தொகுப்பையும் நாங்கள் கேட்பதற்கு அவலாக இருக்கின்றோம். இன்று நம்மிடையே வருகின்றிருக்கக்கூடிய தமிழாசிரியர் திரு ஜி மதுக்குட்டி அவர்களை நாங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்கிறோம். நன்றி. அறிமுக உரை நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மலைமான் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு நடையநேரி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் திரு ஜே மதுக்குட்டி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேசலாம் ஐயா. சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் பள்ளியின் சார்பாக நூல் வாசிப்பு முற்றம் மற்றும் இலக்கிய ஆர்வத்தை தூண்டும் விதமாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இனிதே நடைபெறுகிறது. இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் அடியானை பேச அழைத்தமைக்கு முதலில் வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய மலைமான் என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி உங்கள் முன் பேச இருக்கின்றேன். மொழியிலும் கதை சொல்லும் நடையிலும் எஸ்ராவிற்கு இணை வேற யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர் எதை பற்றியெல்லாம் கதையாக எழுத வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்ததாக தெரிகிறது. இவருடைய கதையை படிக்கின்ற பொழுது சமகால சிந்தனை மேலோங்கி காணப்பட்டது. ஏறக்குறைய எதை கதையாக மாற்ற வேண்டும் என்ற நுட்பம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி கொண்டிருக்கிற எஸ்ராவிற்கு கைவந்த கலையாகவே எனக்கு தென்படுகிறது. இவருடைய கதையை படிக்கின்ற பொழுது எளிமையானதாகவும் மற்றும் நேரடியானதாகவும் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
நான் பேச வேண்டிய மலைமான் தலைப்பு இவருடைய 12வது சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பில் ஏறக்குறைய 10 கதைகள் இருக்கின்றது. இதில் 10 கதையும் முதலாவது கதையாக புலப்படாத பறவை என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார். இவருடைய கதை தலைப்பே கவிதையாக எனக்கு தென்படுகிறது. புலப்படாத கவிதை, புலப்படாத பறவை என்று வைத்துவிட்டு அடுத்து 2வது தலைப்பாக விரும்பி கேட்பவள் என்ற தலைப்பை வைத்திருப்பார். 3வது என்ன தலைப்பு வைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளாக வைத்தார். அவன் பெயர் முக்கியமில்லை என்று வைத்தார். 4வதாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பாகிய மலைமான் என்ற ஒரு தலைப்பை வைத்திருப்பார். மலைமான் தலைப்பை அடுத்து அவர் என்ன பேச வைத்திருப்பார், என்ன தலைப்பு என்று யோசிக்கும் பொழுது, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, மலையாடல், புதியதொரு வெளிச்சம் என்ற தலைப்பெல்லாம் வரிசையாக கொடுத்திருப்பார். என்னுடைய கதையை படிக்கின்ற பொழுது முன்னுரையிலேயே என்னுடைய கவனத்தை ஈர்ந்தவராக நான் இஸ்ராவை பார்க்கிறேன். பெற்றோர்களும் ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒன்றை வயது சொல்லிக் கொடுக்கும் என்று ஆரம்பிக்கின்றார். அருமையான நுட்பம். வயதாகிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு இஸ்ரா சொல்கிறார், வயதாவது என்பது மனித அற்புதம் என்கிறார். வயதாவதை குறித்து கவலைப்படாதீர்கள் என்பதாக எனக்கு அது தென்படுகிறது. இஸ்ராவுடைய கவிதைகளில் உண்மை இருக்கும். அவர் ஒரு முறை பேசும் பொழுதே சொல்கிறார், கதை என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எஸ்ரா அழகா பதிவு செய்கிறார், பாதி உண்மையும் பாதி பொய்யும் இருக்கும் என்கிறார். அது எந்த அளவுகோல் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், 60+40 இருக்கலாம், அல்லது 50+50 இருக்கலாம், அல்லது கூடுதலாகவும் இருக்கலாம் என்று பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட எஸ்ராவை பற்றி இவர் சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு, பாடல் என்று எத்தனையோ தளங்களில் தன்னுடைய கால் தடத்தை பதிவு செய்தாலும் என்னுடைய பார்வையில் சிறுகதை என்பதில் இவருடைய கவனம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. எதை பற்றி எழுதலாம் என்று கேட்கும் பொழுது அவர் பதிவு செய்கிறார், கடலை ரசிக்கின்ற ஒருவருக்கு கடலை ரசிப்பதை விட கடற்கரை ஓரம் ஒதுங்குகின்ற கிளைஞர்களை ரசியுங்கள் என்கிறார். யாரோ விளையாடி விட்டு போன பொம்மையை பற்றி கதையாக எழுதுங்கள் அப்படிங்கிறார். யாரும் இல்லாத குடையராட்டினம், எப்போவோ தொலைத்து போனதாக சொல்லப்பட்ட சாவி மீண்டும் கிடைத்ததாக அதை பற்றி எழுதுங்கள் என்கிறார். எனக்கு விருப்பமானவற்றை எல்லாமே நான் கதையாக தருகிறேன், உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள் என்று சொல்லி எஸ்ரா ஆரம்பிக்கின்றார். அந்த வகையில் எனக்கு விருப்பமாக உள்ள தலைப்பு, 2 தலைப்புகளை மட்டுமே உங்கள் முன்னாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அதில் முதல் தலைப்பாக விரும்பி கேட்டவர். எல்லோருக்குமே ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும். பிள்ளைகளுக்கு அப்பாவை குறித்ததான விருப்பம் இருக்கும், அம்மாவை குறித்தான விருப்பம் இருக்கும். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு என்ன விருப்பமானது என்பது தெரியாது. எஸ்ரா இப்படியாக ஆரம்பிக்கின்றார், அப்பா அப்பா சீக்கிரம் வாப்பா, உனக்கு பிடிச்சமான பாட்டு அங்க ஓடுதுப்பா. அப்பா அங்கிருந்தே சொல்கிறாள், நான் இந்த பாட்டை ஏற்கனவே ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்கிறார். இந்த முதல் வரியே அப்பாவின் விருப்பத்தை அறிந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். அடுத்தபடியா சொல்கிறாள், அப்பா அப்பா சீக்கிர வாப்பா. அங்கே 2 வரிகள் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான வரி, மௌனமே ஒரு பாடல் பாட வேண்டும், நாணமே ஒரு வார்த்தை நீ பேச வேண்டும் என்று பி.வி. ஸ்ரீனிவாசுடைய குரலை அங்கு ஒரு இளைஞன் பாடிக்கொண்டிருக்கிறான். அந்த இளைஞனுடைய குரல் அதற்கு பொருத்தமில்லை என்றுதான். ஆனால் பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடல் என்ற உடனே ஓடோடி வந்து நிற்கின்றான். அவன் கண்களில் கண்ணீரானது தாரையாக வருகிறது. அப்பா பாட்டை கேட்டு யாராச்சும் அழுவாங்களாப்பா, ஏன்பா அழுகிற என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இது என்னுடைய பாடல் மட்டுமல்ல, மன கலக்கத்தில் இருக்கின்ற, மன குழப்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பொதுவான பாடல் என்று பதிவு செய்கிறார். இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல் அல்லன்னு சொல்லிட்டு அப்பதான் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துறார். அந்த பேரு வசந்தி சித்தி. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு வசந்தி சித்தி தான் ஞாபகம். யார் அந்த வசந்தி சித்தி? படிக்கின்ற காலத்துல பிரேமா சித்தி, தேவி சித்தி ரெண்டு பேரும் நல்லா படிக்கும் பொழுது பாடத்தை படிக்காம பாட்டு புத்தகத்தை படித்த ஒரு சித்தியாக வசந்தி சித்தி சொல்றாரு. அவங்க தாத்தா சொல்றாரு, எனக்கு இந்த ரெண்டு பிள்ளையும் நல்ல பிள்ளையே, ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சுக்கிடுவாங்க. ஆனா அந்த வசந்தி சித்தி இருக்காளே, பாட்டை மட்டும் கேட்கிறா, பாட்டை கேட்டுட்டு ஒரு முறை தான் கேட்பா, மறுமுறை அது அப்படியே பாடும்.
ஐயா அந்த ஹெட்போனை எடுத்துடலாமா? அந்த போன்ல எடுத்துட்டோம்னா இன்னும் தெளிவா கேட்கும். அந்த ஹெட்போன் இல்லாமலே பேசலாம். பாட்டு அவளுக்கு உயிராக இருந்தது. சில நேரங்களில் அந்த பாடல் அவளை சிரிக்க வைத்தது, சில நேரங்களில் அந்த பாடல் சேர்ந்து அழுத வைத்தது. ஒரு பாடலை ஒரு முறை மட்டும்தான் கேட்பாள், மறுமுறை அவள் கேட்பதே கிடையாது. அது திறமை என்று கூட யாரும் அங்கீகரித்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த வசந்தி சித்தி 8ஆம் வகுப்பு கூட படித்ததில்லை. டுடோரியல் காலேஜில் சேர்ந்துதான் SSLC தேர்ச்சி அடைய வைத்து அவளை எப்படியாவது ஆசிரியர் பணிக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அவருடைய எல்லா விதமான முயற்சிக்கும் சேர்ந்து அவரை படிக்க வைக்கிறார்கள். ஆசிரியர் பணியும் கிடைக்கிறது. நல்ல வேலை தப்பி பிழைத்தோம் என்று வேறொரு இடத்திலும் சேர்கிறார். அங்கே போய் சேர்ந்த பிறகுதான் தெரிகிறது, அவள் தங்கியிருந்த வீடு ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டில் தனக்கான சுதந்திரம் கிடைத்து விட்டது. மாட மாளிகை வீட்டில் கிடைக்காத சுதந்திரம் அந்த ஓட்டு வீட்டுக்குள் கிடைத்தது. தனக்கண்டு டிராபிக் கார்டு இருக்கிறது. நான் நினைத்த வேளையில் PP ஸ்ரீனிவாசுடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது அவளுக்கு கிடைத்த சுதந்திரம். அவளை பார்ப்பதற்காக இந்த கதையின் முக்கியமான கதாபாத்திரமான சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய சுப்பு போகிறார். அத்த அத்த இந்த வீட்டிலே இருக்க, வரும்போது ஒரு கட்டுவிரியும் பாம்பு கூட பார்த்தேன், இங்க எந்த தனியா வந்திருக்க என்று கேட்கும் பொழுது, இங்கே என்னை யாரும் பாடல் கேட்காதே என்று தடுப்பதற்கு ஆள் இல்லை என்கிறார். எப்படி இவளுக்கு இந்த பாட்டின் மீது ஈர்ப்பு வந்தது என்று சொல்லும் பொழுது, அவருடைய 10ஆம் வயதில் PP ஸ்ரீனிவாஸ் ஒரு பொருட்காட்சியில் பாடுவதற்காக அவர் ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வருவதாக சொல்கிறார். எல்லோரும் ஆசையாக இருக்கிறார். இவளும் ஆசையோடு கிளம்புகிறார். ஆனால் டிக்கெட் வாங்குவதற்கு கூட 20 ரூபாய் அவளிடம் கிடையாது. வீட்டில் கேட்டா, பொம்பளை பிள்ளை உனக்கு எதுக்கு பாட்டு, தேவையில்லாம அதெல்லாம் கேட்காதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் இசையின் மீது கொண்டுள்ள அந்த ஆர்வின் நிமித்தமாக தன் கால் கொலுசை 20 ரூபாய்க்கு விற்றுவிட்டு PP ஸ்ரீனிவாசை பாடலை கேட்கணும்னு சொல்லிட்டு போறான். போன இடத்துல நான் முழுதும் காத்திருக்கிறான். எல்லா பாடகரும் வந்து பாடுறாங்க, ஆனா PP ஸ்ரீனிவாசுடைய அவர் மட்டும் அன்னைக்கு என்ன செய்யல, வரல. வரும்போதே சொல்லிட்டு வரா, எனக்கு யாரு மேலும் கோவையில, எனக்கு யாரு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனா PP ஸ்ரீனிவாச என்னால பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஆதத்தோடு வர. வீட்டுக்கு வந்தோடனே தயாராக காத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வராதே என்று அடைக்கிறார்கள். யாருடைய அடைப்பும் அவளை காயப்படுத்தவில்லை. தாத்தா அவளுக்கு சூடு வைக்கிறாள். ஏன் சூடு வைக்கிறாள் காரணத்தை கேட்கும் பொழுது, அவர் படிக்கின்ற காலத்திலேயே பாட புத்தகத்தின் கீழாக அல்லது படிக்கின்ற இடத்துல தலையணைக்கு கீழாக பாடல் புத்தகங்களை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறாள். இதை ஒரு நாள் கண்டுபிடித்த தாத்தா அவளுக்கு சூடு வைக்கிறாள். பாடல் புத்தகங்களை கிழித்து எறிகிறாள். பாடல் புத்தகங்களை கிழித்தெறிந்ததுக்காக மட்டும்தான் அழுதேன், சூடு வைத்தது எனக்கு வலிக்கவில்லை என்கிறாள். எந்த அளவுக்கு பாடல் மீது ஈர்ப்பு இருந்தால் அந்த பதிவை பதிவு செய்வார். இப்படிப்பட்ட வசந்தி சித்தி, பாடுகின்ற திறமை வாய்ந்த வசந்தி சித்தி, திடீர் என்று அவளுக்கு சிறுநீரக கோளாறு என்று சொல்லி அழைத்து செல்கிறார்கள். அங்கு தவறுதலான சிகிச்சையின் காரணமாக அவருடைய தலைமுடி, அவருடைய எடை எல்லாமே குறைந்து போகிறது. அந்த காலத்தில் மருத்துவமனையில் இருக்கின்ற காலத்தில் பார்க்க சென்ற அவன் சொல்கிறான், வந்துட்டு நான் இப்படி பார்த்தவங்க அவளை இப்படி பார்க்கறேன்னு. கடைசி வர அவளுக்கு துணையாக இருந்தது அந்த பாடல் மட்டுமே. இப்பவும் அவள் இறந்து போகும்போது கூட சொல்கிறாள், நிலவே என்னிடம் நெருங்காதே என்று சொல்லக்கூடிய அந்த PP ஸ்ரீனிவாச பாடலை கேட்டுவிட்டு தன் உயிரை மாய்த்ததாக அந்த கதை முடிகிறது. கதை முடிவில் சொல்கிறாள், இன்னமும் எங்கேயோ ஒரு இடத்தில் PP ஸ்ரீனிவாசுடைய பாடலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். ஒரு கதை இப்படியாக இருக்கிறது. இதற்கு மாறுபட்ட கதையாக மலைமான் என்ற ஒரு கதை இருக்கு. மலைமான் என்ற கதையை சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமான கதாபாத்திரமாக தேவப்பிரகாஷ் என்பவர் வருகிறார். அவர் யாரு? அவருக்கும் இந்த கதைக்கு என்ன தொடர்பு? சில நேரங்களில் நம்மிடம் மனசாட்சி என்பது பேசுவதே கிடையாது. அப்படியே அது பேசினால் கூட அதன் தலையில் அடித்து விட்டு மறைத்து விடுகிறோம். இங்கே தேவப்பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். நல்ல பண்பாளர். அவர் அலுவலகத்தில் மின் செயற் பொறியாளராக வேலை பார்க்கிறார். இந்த கதையின் முதல் எடுத்தவனே அந்த அரசு அலுவலக கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை அப்படியே எள்ளி நகையாடுகிறார். இப்படி இல்லாம இருப்பாங்க அப்படி மாதிரியே சொல்லியிருப்பார். அந்த கதையோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்வாரு, இந்த அலுவலகத்தில் தான் நான் வேலை பார்க்கிறேன். வலது பக்கத்தில் போனால் உயர் அதிகாரிகளின் அறை இருக்கும், பக்கத்தில் காப்பறை இருக்கும், அதனை எடுத்து போனால் 38 படிக்கட்டுகள் இருக்கும் என்கிறார். இது நான் இப்ப எண்ணியது கிடையாது, வேலைக்கு சேர்ந்த நாட்களில் எண்ணியது.
இப்பொழுது யாரோ ஒருத்தர் புதிதாக வேலைக்கு சேர்பவர்கள் எண்ணிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்கிறார். அந்த அளவுக்கு அந்த அலுவலகத்தை முழுமையாக கற்று வைத்திருந்தார். ஆனா அதே சூழல்ல இன்னொரு இதையும் பதிவு செய்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசு அலுவலகத்துல எல்லா நாளும் எல்லா நாட்களும் நாற்காலிகளும் நிரம்பி வழிந்ததாக நான் பார்த்தவில்லை. ஆனா யாரோ ஒருத்தன் தினமும் லீவ் போட்டுட்டே இருக்க சொல்றாங்க. இதுல இடையில ஒரு வச்சல் வந்துட்டு ஒரு நாற்காலியில் மட்டும் 6 மாதமாக வெறுமனே இருக்கிறது என்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 மாத காலமாக அவங்க யாருமே வரல, ஆனால் அவள் வரவில்லை என்பதை இங்க உள்ள யாருமே கவனிக்கல, அதை குறித்துதான கவலையும் அவர்களுக்கு இல்லை என்பதை பதிவு செய்கிறார் எஸ்ரா. அப்பொழுது இந்த தேவ பிரகாசத்துக்கு மட்டும் ஒரு எண்ணம் வருகிறது. அவருடைய மனசு அவர்களிடம் அடிக்கடி ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணிட்டே இருக்கும். இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை கேட்டே செய்து கொண்டிருப்பார் தேவ பிரகாஷ். அன்றும் அப்படித்தான் அவருக்கு சொல்லியது. என்ன சொல்லியது தெரியுமா? சதாவதினி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் 6 மாத காலம் வல்லையில, நீ அவ வீட்டுக்கு போய் பாருவியா சொன்ன அடுத்த நிமிஷமே வேற எந்த வேலையும் அவர் போட மாட்டேன். வேற வேலையை செய்யணும்னு நினைச்சால் கூட அதை அவரால் செய்ய முடியல. அப்பதான் அவர் யோசிக்காரு, சரி போய்த்தான் பாப்போமேனு சொல்லிட்டு என்ன கிளம்புறாரு. ஆனால் அவளுக்கு அவருக்கு அவருடைய முகவரி கூட தெரியாது. எங்கேயோ ராயபுரத்துல இருக்கிறாங்க மட்டும் தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. அதே நம்பிக்கையோடு கிளம்பி போறார். அந்த அலுவலகத்தில் இன்று 6 நாள் விடுமுறை என்று சொல்லி கொண்டு கிளம்பி போறார். அங்க போன உடனே அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அங்க அழைப்பு மணி அளிக்கிறார். உள்ளே இருந்து அவங்க வர்றாங்க. வந்த உடனே பார்த்த உடனே நம்முடைய பண்பாடு என்ன, வாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த பண்பாடு கூட இல்லை. என்ன சொல்றாங்க, அவன் என்ன விஷயம், இல்ல சும்மா அவங்கள பார்க்கலான்னு தான் வந்தேன். முதல் கேள்வி வைக்கிறா, என்ன கடன் கடன் ஏதாச்சும் வேணுமா? இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை, நீங்க 6 மாதமா வரல அதனால உங்களை பார்க்க வந்து. ஆனா அதுக்கடுத்து கூடுதலாக அவள் யோசிக்கிறாள். அந்த மனித மூளை எப்படியெல்லாம் யோசிக்குது பாருங்களேன். அவன் சொல்றா வந்துட்டு, ஒருவேளை அரசு அலுவலகத்திலிருந்து உங்களை உளவு பார்ப்பதற்கு அழைத்திருக்கிறார்கள், அனுப்பி வைத்திருக்கிறார்களா என்று. இல்ல மேடம், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, நான் வாங்கிட்டு போன அந்த ஆப்பிள் பழத்தை கொடுக்கும் போது அவள் முகத்தை இறுக்கமாக வைத்து சொல்கிறாள், இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த பக்கம் நீங்க என்ன செய்யாதீங்க, வராதீங்க அப்படிங்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு வந்துட்டு, இந்த மனித மனமானது எப்படி மாறிவிட்டது, நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு முகத்தை இறுத்து வைக்க இறுக்கமாக வைப்பது இவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை போல என்ன செய்யிட்டு சொல்றாரு. சரி, சொல்லி முடிச்சுட்டு தான் கொண்டு போன ஆப்பிளை அப்படியே அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போட்டு விட்டு நேராக வீட்டுக்கு வந்திருக்கிறார். நேராக வீட்டுல வந்து படுத்திருக்கிறார். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு வழக்கம் போல செய்கிறார். இன்றைக்கு இந்த மனித மனம் என்ன சொல்ல போகிறது என்ற எதிர்பார்ப்போடு போகிறார். அந்த அலுவலகத்தில் போன உடனே அவருக்கு அந்த நாள் அவருடைய மனசாட்சி சொல்கிறது, ஆத்தியப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த பீன் வந்து தன்னுடைய டேபிள் மேல அந்த ரிஜிஸ்டர் வைக்கிற வர எதுவுமே தோணல, வச்சவனே தோணுது மானை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது அப்படின்னு. மானை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது என்று சொன்ன உடனே இவருக்கு அடுத்து தோன்றுகிறது, இவன் மனம் சொல்கிறது மானை பார்க்க வேண்டும், மானை பார்க்க வேண்டும் என்று சொல். மானை எங்கே போய் பார்ப்பது, தனக்கு ஏன் எந்த எண்ணம் இப்பொழுது வந்தது என்று அவனுக்குள்ளாகவே அவர் கேள்வி எழுப்புகிறார். கடைசியாக, நாங்கள் மானை பார்த்தது என் மகளை அழைத்து கொண்டு பூங்காவுக்கு போன பொழுது 5 வயது இருக்கும் அவளுக்கு, அருளாயினி என்பவளுக்கு 5 வயது இருக்கும் பொழுது அந்த மானை காட்டினேன். அந்த கம்பி மேல ஏல நின்னுட்டு அப்பா மானு அப்பா மானு சொல்லும் பொழுது அந்த மான் இவனும் பேசுவதாக அவள் உணர்ந்தாள். அப்பா, இந்த மானை நான் என்ன சொல்லிப்பா கூப்பிடட்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவ சொல்ல, இல்லப்பா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு. சரிப்பா, நான் ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறான். இவள் கூப்பிட்ட உடனே அந்த மான் தலையாட்டுகிறது. உடனே இவளுக்குள்ளாக மகிழ்ச்சி பொங்குகிறது. நான் கூப்பிட்டதை கேட்டு அந்த மான் திரும்பி விட்டது என்ற ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்படுகிறது. மறுபடியும் அவ கேட்க, அப்பா இந்த மான் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருமாப்பா அப்படின்னு கேட்கிறான். அப்பா அவர் சொல்றாரு, அப்பா இதை கொண்டு போக கூடாது, அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தின் படி விதியின்படி அதை நம்ம கொண்டு போக கூடாது. இப்ப என்னப்பா செய்யறது, மான் வளர்க்கனா காடு வேணும்டா, நம்ம வீட்டுல நான் காடெல்லாம் இல்ல அப்படின்னு அவள் சொல்கிறார். அந்த சின்ன பிஞ்சு உள்ளத்துல ஒரு தென்படுகிறது, என்ன தெரியுமா, இந்த வீட்டை சுற்றிலும் காட்டை உருவாக்குவோம், இங்க எல்லோரும் மான்களையும் நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம், அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளிக்காது என்பதை போல சொல்கிறார். அந்த மானை குறித்துதான் அது அவளுக்கு என்ன வருகிறது. அதற்கு அப்புறம் மானை பற்றிய சிந்தனையே அவளுக்கு வந்தது கிடையாது. ஆனா இன்று மானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. மானை பார்க்கனா எங்க போறது என்றோ ஒரு நாள் செய்தித்தாளில் நான் படித்ததாக எனக்கு ஞாபகம் வருகிறது. பரங்கி மலையில் மான் அடிபட்டு செத்தது என்று கருதியது. ஒருவேளை பரங்கி மலையில் இருக்குமோ என்று கேட்கிறார். பரங்கி மலையில் அது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு.
இனிமே நம்ம அங்க நினைச்சிக்கூடாது, போகக்கூடாது. சரி, அதுக்கடுத்து வேற எங்க போகலாம்? தேக்கடியில பார்த்ததாக ஒரு அனுபவம் இருக்கிறது. சரி, வேற எங்க கிடைக்கும் அந்த மானை பார்க்கலாம்? பார்க்கும்போது வண்டலூர் ஜூல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வண்டலூர் ஜூல் போகலாம்னு பார்த்தனா தன்னுடைய சித்தி டைரி பூங்காவை எடுத்து ஒரு போன் பண்றாரு. ஒரே ஒரு போன் பண்றா, ஐயா இந்த மாதிரி நாங்க வண்டலூர்ல வந்தா மானை பார்க்கலாமா அப்படின்னு. மானை பார்ப்பதற்கு அவ்வளவு சீக்கிரத்தில் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனா இவங்க கேட்ட உடனே ஒரு 6 வினாக்களை கேட்டதுக்கு அப்புறம் சரி பார்க்கலாம், ஆனா இன்று பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்று விடுமுறை என்று பதிவு செய்கிறார். நாளை வேண்டுமானால் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது இவள் யோசிக்கிற, நாளைக்கு வர நம்ம காத்திருக்கணுமா? இல்ல இல்ல, எனக்கு இன்னைக்கு நான் என்ன செஞ்சாகணும், பார்த்தாகணும் அப்படிங்கிற. இன்னைக்கே பார்த்தாங்க, வேற என்ன எங்க போகலாம் யோசிக்கும் பொழுது அப்பதான் அந்த பெண் சொல்கிறாள், வேண்டுமானால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கிண்டி தேசிய பூங்கா கவர்னர் மாளிகையில மான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை கேட்டவொடனே இவளுக்கு இவர் மனசு புதிதாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியை போல தென்படுகிறார். மானை பார்ப்பதற்கு கிண்டிக்கு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். கிண்டிக்கு போவதற்காக மறுபடியும் அலுவலகத்தில் ஒரு பொய் சொல்லுகிறார். எஸ்ர அழகான பதிப்பு, பொய்யின் பயன்பாடு என்பது அதன் பயனால் எனக்கு கிடைக்கும் போதுதான் தென்படுகிறது அடிப்பார். நல்லா அரை நாள் விடுமுறை எழுதி வைத்து விட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு எங்க விளம்புற நேரம் கிண்டிக்கு போலாம் போற. கிண்டிக்கு போகும் பொழுது அந்த பேருந்தில் ஏறி உட்காரும் பொழுது அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் வந்துகிறது. பலவிதமான எண்ணம் வருகிறது. என்ன என்ன வரீனா, இதுக்கு முன்னாடி என் மனசாட்சி என்ற என்ன சொன்னது என்பதை பற்றி அவர் யோசிப்பாங்க. ஒரு முறை அலுவலகத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய மனசு சொன்னதாம், என்ன சொன்ன தெரியுமா? பென்சிலை சீவி என்றது. பென்சிலை சீவி என்றது. உடனே ஒரு தன்னுடைய டிராயரை திறந்து பென்சில் எடுத்து பென்சில் இல்லை. அப்ப அங்க இருக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு, தம்பி நேர போய் என்ன செஞ்சுட்டு ஒரு பென்சில் வாங்கிட்டு வாங்க, பென்சிலும் அதை சீவுவதற்கான பிளேடும் வாங்கிட்டு வாங்க. ஆனா அவர் போய் வந்துட்டு பென்சில் வாங்கிட்டு வர, ஐயா பிளேடு எதுக்கு, அன்னைக்கு தான் பென்சில் சீவி இருக்கு அல்லது பென்சில் திருகி இருக்கு, அதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதை மட்டும் கேளு. போய் பென்சிலும் அந்த பென்சிலை சீவக்கூடிய பிளேடு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அன்று முழுவதும் அந்த பென்சிலை சீவிக்கொண்டே இல்லை. மனசாட்சி எப்படியெல்லாம் இவரை தூண்டி விடுகிறது என்பதற்கான அடையாளம். பென்சிலை சீவி விடுகிறார். கடைசி வர செய்யற கடைசி சின்ன பென்சிலா இருக்கும் பொழுது அதை தூக்கி எறியலாம் போறாரு. அப்பதான் அவர் மனசாட்சி மறுபடியும் சொல்கிறது, என்ன தெரியுமா? அந்த பென்சிலை உன்னை சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொள், வீட்டுக்கு போன உடனே அதை உன்னுடைய மனைவி கண்டுபிடிக்காளா இல்லையா என்பதை பார்த்துக்கொள் என்று. அதே மாதிரி சட்டையில போட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுல போய் சட்டையை கலத்தி போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து கேட்பார், இதுல வச்சு இந்த பென்சில எங்க கேட்கும் பொழுது மனைவி சொல்வார், அதையெல்லாம் நான் எங்க பார்த்தேன், கரண்ட் இருக்கிற நேரத்துலதான் துணி துவைக்க முடியாதனால துவச்சிட்டேன், நான் பார்க்கவே இல்லை. அப்பதான் பதிசி வந்துட்டு, உங்களுக்கு சம்பாதிச்சு போடுறது மட்டும்தான் நானா, எனக்குன்னு எதுவுமே கிடையாதா, என்னை பற்றிய சிந்தனை இங்க யாருக்குமே கிடையாதா என்பதை போல பதிவு செய்வார். அப்பதான் அவர் கேட்பாரு, மாற வேண்டும், மாற வேண்டும், மாறியே ஆக வேண்டும் என்று சொல்லி தன் பதிவு செய்வார். என்ன செய்யலாம் அவங்க யோசிக்கும் பொழுது தன் மனைவிடம் கேட்பான், தினமும் ஒரே மாதிரியான வேலையை நீ செய்யறையே, உனக்கு கொஞ்சம் கூட சலிப்பு இல்லையா, தினமும் சாப்பாடு வைக்கிற, தினமும் இப்படியே சொல்லும் பொழுது அவர் சொல்ல வந்துட்டு, எனக்கு சலிப்பு செய்த வேலை தானே, பழகி போய்விட்டது என்பார். அப்பதான் இவர் சொல்லுவார் வந்துட்டு, நானும் மாற வேண்டும், மாற வேண்டும், மாறியே ஆக வேண்டும். இப்படியாக யோசித்தபடி அந்த கிண்டி பேருந்தில் அப்படியே போறான், நேரம் கிண்டிக்கு போய் இறங்குறான். கவர்னர் மாளிகையில போகும்பொழுது அங்க உள்ள காவலர்கள் தடுக்கிற, யார் நீங்க கேட்கும் பொழுது சொல்றாரு, ஐயா அந்த மாதிரி செயற்பொறியாளராக வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே உள்ள போங்கன்னு அனுப்புறாங்க. இவர் போய் கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு நடுத்தர வயது இளைஞத்தை கேட்ப வந்துட்டு, இங்கே மான் எங்கே இருக்கிறது என்று கேட்பான். இங்கே மான் எங்கே இருக்கு? அந்த தென்பகுதியில் இருக்கணும்னே, இந்த மானை பார்க்க வேண்டும் ஆவலோடு வெமாகுப்பாங்க. அந்த தென்பகுதியில அந்த காய்ந்த புற்கட்டு மத்தியில 4 மான்கள் படுத்திருக்கும். அது மான் என்பதற்கான அடையாளத்தை இழந்ததாக இருக்கும். அதன் மேலே இருக்கக்கூடிய புள்ளி கூட கீழே விழுந்து அது ரப்பராக தெரிவதை போல இஸ்ரா எழுதியிருப்பார். அந்த மானை பார்த்த உடனே சொல்லுவார் வந்துட்டு, இந்த நகரம் என்பது மான்கள் வாழ்வதற்கான ஏற்ற இடம் இல்லை என்பதை பதிவு செய்கிறார். பதிவு செய்த பிறகு அந்த மானை பார்த்தவனே இன்னொரு மான் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கே இருக்கின்ற காகிதத்தை மூக்கால நுகர்ந்து பார்த்துட்டு அப்படியே உரசிக்கிட்டு இருக்கும். அப்பதான் அவர் பார்ப்பார், இந்த மானை பார்க்க பார்க்க தனக்கு எரிச்சலாக வருகிறது என்று சொல்வார். சரி, இது என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு அதை பார்த்தவனே வெறுத்தோடு அப்படியே கலந்து மறுபடி வராரு. தான் செல்ல வேண்டிய பேருந்தில் ஏறி உட்கார்றார். எங்கடா இருக்கை கிடைக்கும் என்று வெயில் தேடி அலைவதை போல இவர் தேடி அலைகிறார்.
வெயில் தேடி அலைவதை போல இவர் தேடி அலைகிறார். ஒரு பள்ளிக்கூட சிறுவனின் பக்கத்தில் இவருக்கு இருக்கை கிடைக்கிறது. மகிழ்ச்சி. பள்ளிக்கூட சிறுவனிடம் மெதுவாக கேட்கிறார், மெதுவாக கேட்கிறார், தம்பி உனக்கு மான் பார்த்திருக்கிறாயா என்று. இந்த பள்ளிக்கூட சொல்ல, ஐயா நான் மான் நல்லா வரைவேங்க அப்படின்னு. தம்பி, மான் என்றால் எப்படி இருக்கு தெரியுமா? வந்துட்டு அதுல நீல நிற புள்ளி வைத்த மான் இருக்க வேண்டும். நான் தற்பொழுதுதான் பார்த்துட்டு வர அப்படிங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிற, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது, தன்னை மீறி மனசாட்சியை மீறி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நட்சத்திரம் அதாவது நீல வல்ல இந்த புள்ளி வைத்த மாதிரி ஒரு மான் இருக்கு தம்பி, அது நம்ம நாட்டுல எல்லாம் கிடைக்காது, மெக்சிகோ நாட்டுல இருந்து இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க, அது பெரும்பாலும் அமேசான் காடுகள்ல தான் கிடைக்கும். இவருக்கு என்னென்ன தெரியுதோ அத்தனை சொல்றாங்க பையன், நம்பும்படியாக சொல்கிறார். அதான் பெரிய விஷயம். இது சாதாரண மழை நீரை தவிர வேற எந்த நீரையும் குடிக்காது, அப்படிப்பட்ட மானை நான் பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றேன். அந்த பையன் கேட்டும் கேட்காத மாதிரி தனக்கான அந்த இடம் வந்த உடனே இறங்கிக் கொள்கிறான். மீண்டுமாக இதை யாருக்கும் சொல்வது என்று சொல்லி நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோடனே வழக்கம் போல மனைவி இவருடைய வருகைக்காக காத்திருக்கிறாள். அவன் கொண்டு வந்த பையை வாங்கி வைத்து விட்டு சொல்கிறார், என்னங்க அப்பவும் பதில் சொல்றான், இன்னைக்கு அலுவலகத்தை ரொம்ப வேலை, இன்னைக்கு அலுவலகத்தை ரொம்ப வேலை, திடீர்னு என்னை கூப்பிட்டு கிண்டிக்கு போயிட்டு வச்சுட்டாங்க, கிண்டிக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் அங்க ஒரு மானை பார்த்த அந்த பையனிடம் என்ன பொய்யை சொன்னாரோ அதே பொய்யை மனைவிடம் சொல்ற, நல்ல நீல வண்ண புள்ளி வைத்தம்மா, அமேசான் காடுகளில் மட்டுமே இருக்கக்கூடியம்மா, மெக்சிகோல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டம்மா, மழை நீரை மட்டுமே குடிக்கும், மற்ற நீரை குடிக்காதம்மான் என்று கூடுதலான பொய்யை சொல்லும் பொழுது மனைவி நிதானமான ஒரு பதில் சொல்வாள், இதையெல்லாம் நம்புவதற்கு நான் பச்சை பிள்ளை இல்லை, இதையெல்லாம் நம்புவதற்கு நான் பச்சை பிள்ளை இல்லை, யாரிடமாவது சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்படி கண்களை மூடிக்கொண்டு அவர் பாப்பா தனக்கு நேராக ஒரு மலை மானானது ரெக்கை வைத்து கொண்டு பறப்பதாக எஸ்ரா பதிவு செய்கிறார். இந்த மலைமானை தொடர்ந்து அவர் ஒரு அருமையான ஒரு இது வச்சிருக்கார், வெறும் பிரார்த்தனை. இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் பிரார்த்தனைனாலே என்ன சொன்னா கட்டுக்கட்டாக சொல்லுவாங்க இல்லையா, எஸ்ராத்தோட வெறும் பிரார்த்தனை மட்டும் தலைப்பு வச்சிருக்கார். இந்த வெறும் பிரார்த்தனை கதை உண்மையிலேயே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதை. என்ன அப்படி நெகிழ வைக்கக்கூடிய கதை அப்படின்னா, ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய இரண்டு மகளுக்களை அழைத்து கொண்டு பழனிக்கு போவதாக ஒரு கதை. எல்லோருக்குமே கோயிலுக்கு போவது பிடிக்கும். இங்கே தங்கை கூட தந்தை தாய் கூட போகும்போது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி இருக்கும். நாளைக்கு காலையில நம்ம பழனிக்கு போறோம் அப்படிங்கிற செய்தியை மதனால் சொல்றாரு. இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம், பழனிக்கு போறோம் கோயிலுக்கு போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு எந்திக்கிறான். எல்லாருக்குமே அது இயல்பான குணம் தானே, வேலை சீக்கிரம் எந்திக்கணும் கிளம்பணும், உள்மனர் சொல்லிட்டே சீக்கிரம் சீக்கிரம் எந்திக்கணும். அதே மாதிரி இங்கேயே ஒரு நினைவு வருது, காலையில சீக்கிரம் எந்திச்சு கிளம்பணும்னே அம்மா பிள்ளைகள் எல்லாம் 5 மணிக்கு எந்திச்சு ரெடி ஆயிட்டாங்க, குளிச்சு வரைக்கும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா யார் கிளம்ப சொன்னாரோ அவர் படுத்துங்கிட்டு இருக்கார், அப்பா படுத்துங்கிட்டு இருக்கார். அப்பா படு தூங்கிட்டு கூடிய அவரை எழுப்பலாமான்னா எழுப்பாதீங்க, எழுப்புனா அவர் திட்டு வந்துட்டு யாருமே எழுப்ப, மத்த எல்லாரும் கிளம்பியாச்சு. அவர் எழும்ப தட்டிக்கு அவரை எழுப்பது அப்படியே பொறுமையா காத்திருக்காங்க. அப்படியே 5 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு எந்திக்கிறார், மேல வெயில் பட்டவனும் எந்திக்கிறார். சரி இருங்க அப்படின்ட்டு கிளம்பி வந்தவொடனே பேருந்தை பிடிப்பதற்கு தயாரா போறாங்க. அப்ப கூட ஒரு சின்ன ஆசை இருக்கும், அந்த கதையில வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரமாதேவிக்கு ஒரு ஆசை இருக்கும், வீட்டுல இருந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு ஆட்டோவில போகலாம் அப்படின்ற ஆசை. அப்பா சொல்லுவார், அதெல்லாம் ஆட்டோலாம் ஒண்ணு வேண்டாம் வா போஞ்சுட்டு அப்படி நடந்து போகும். முதல் ஏமாற்றம் அவளுக்கு கிடைக்கும். சரி அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருக்கையை பிடிப்பதற்கான ஒரு போராட்டம் இவருக்கு தெரிஞ்ச டிரைவர்னால, டிரைவர் இருக்கை வழியாக உள்ள நினைந்து 3 பேர் உட்கார வேறு சீட்டை போட்டு வந்து உட்காந்துருக்கோம். எப்ப பேருந்து எடுப்பான்னு காத்திருக்கிறாங்க. இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க, அப்பா மட்டும் வெளியே நின்று ரசிச்சுட்டு இருக்காரு, புகைப்பிடித்தவா ரசிட்டு இருக்காரு. பேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வருகிறது. இவர்கள் உட்காரக்கூடிய அந்த இருக்கைக்கு பக்கத்துல ஒரு வயதான பாட்டி வந்திருக்கிறான். பேத்தி கால் ரொம்ப வெளி உட்கார்ந்துகிட்டா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப இறக்கப்பட்டு உட்கார்ந்துக்குவாங்க. இந்த மனுஷன் பேருந்து கிளம்ப போல நினைச்சோட நேரம் உள்ள வந்தோடனே அதே இருக்கை போய் உனக்கு இடம் கொடுத்தா நீ மத்தவங்களுக்கு இடம் கொடுப்பியா நீ என்ன சொல்லிட்டு தன் மனைவியை நிக்க வச்சுட்டு இவர் உட்காரு. ரமாதேவிக்கு 2வது ஒரு ஏமாற்றம் கொடுப்பார், ஜன்னலோர இருக்கை, அது எல்லோருக்கும் பிடித்தமான இருக்கை. இது வேடிக்கை பார்ப்பதற்காக பறவைகளையும் விலங்குகளையும் தென்றல் காற்றையும் அப்படியே ரசித்து பார்த்தபடி வரக்கூடிய ரமாதேவி உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் பொழுது அப்பா சொல்கிறாள், இந்த பக்கம் வா என்று இழுத்து போட்டு விட்டு அப்பா போய் அந்த பக்கம் உட்கார்.
இப்படியெல்லாம் தந்தை இருக்கணுமோ, அந்த ஆசை, அந்த கனவுகள், அந்த எண்ணங்கள் எல்லா குழந்தையில இருக்கும். அந்த எண்ணம் இங்கே அந்த தந்தை இங்கே கிடையாது என்பதை போல விசாரம் இழுத்து போட்டு பிறகு பழனிக்கு அப்படியே வண்டி கிளம்பி போயிட்டே இருக்கு. வண்டி போகும்போல பார்த்தா கொஞ்ச நேரம் தான் போயிருக்கோம், மனசு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பா தூங்கின பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைகளும் தனக்குள்ளாக பேசுறாங்க. பேசணும் அம்மா அதட்டுவாள், பேசாதீங்க, அப்பாவுடைய தூக்கம் கலைந்து விடும். எப்படிப்பட்டதான மனைவி என்பதை பதிவு செய்ய தூக்கம் கலைந்து விடும் என்று சொல்லிவிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. வயிறு பசிக்கிறது, குற்றஞ்சத்திரம் போன உடனே சாப்பிடலாமான்னு உடனே அப்பா சொல்லுவார், அப்ப எழுதி சொல்லுவாரு, இல்ல இல்ல வேண்டாம், நேரம் நம்ம பழனிக்கே போய் சாப்பிடலாம். பழனிக்கு போய் இறங்கின உடனே அவர்களை அழைத்து கொண்டு ஒரு உணவகத்துக்கு முன்பாக நின்று கேட்பான், போய் சொல்லு சாப்பாடு இருக்கான்னு கேட்டவுடனே சாப்பாடுலாம் முடிஞ்சு போச்சு, வேணா சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, பரோட்டா இருக்கணும்னே, இல்ல இல்ல வேணாம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் இங்க இருக்க வச்சுட்டு இவர் மட்டும் போவார், தந்தை மட்டும் போவார், கொஞ்சம் தூரம் போய் கேட்டு வரஞ்சிட்டு போவாரு. போனவர் போனார், திரும்பி வரவே இந்த மூன்று பேரும் அப்பா எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. மனைவி யோசிக்கிறா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்க இருங்க அப்பொழுது காதாம்பரி என்று சொல்லக்கூடிய மூத்த மகள் சொல்கிறாள், நீங்க இருமா, நீயும் தங்கச்சிரு, நான் போய் அப்பா பார்த்து வரேன். ஒரு பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்தவராக எஸ்ரா என் கண்ணில் படுகிறார். தைரியம் நான் போய் பார்த்து வரம்மா, நீ கவலைப்படாமட்டு காதாம்பரி போவான், போவாப்போ தேடி 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 அழிந்து திரிவாங்க. அப்பா தென்படவே இல்லை. ஒருவேளை அவள் மனசாச்சு சொல்லுது என்ன தெரியுமா, ஒருவேளை அப்பா அங்க வந்திருப்பாரோ அப்படின்னு திரும்ப அங்க வர்றாங்க. திரும்ப அங்க வந்து பார்த்தா அங்க யாரு கிடையாதுன்னா அம்மா கிடையாது, ரமாதேவி மட்டும் ஒரு நிக்கிறான், ரமாதேவி மட்டும் நிக்கிறான். அம்மாவை எங்க அப்படின்னா, இல்ல இல்ல அப்பாவை நாம் போய் கூப்பிட்டு வரேன்னு. எனக்கு இந்த வைரமுத்தோட கவிதைகள் ஒண்ணுதான் ஞாபகம், ஏழை துரைச்சாமி எங்கடா அவங்க அப்பன் கல்லுக்கடை போயிருப்பான் கையோட குட்டி வாடா, அந்த ஒரு கவிதை தான் இங்க பொருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா எங்க போயிருப்பான் என்பது அம்மாவுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கிறது. அதனால வந்து சொல்றாங்க, நான் போய் பாத்திரம் போயிட்டாங்க, ரமாதேவிட்ட வந்து காதாம்பரி கேப்பா சாப்பிட்டியாண்ணே, ஆஹ் அம்மா ஒரு 20 ரூபா கொடுத்தா அதை வச்சு நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடலாம், சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், அலைந்து திரிந்ததுனால என் காலெல்லாம் வலிக்கும், கொஞ்ச நேரம் கால் நீட்டி நான் உட்கார்ந்துக்கிறேன், எவ்வளவு அலைச்சல் என்பதை அதை காட்டுகிறது. அப்ப உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்பதான் அந்த சமூகத்துடைய சீர்கேடு, சமூக பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பதிவு செய்யறேன். இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பக்கமாக ஒரு சிவப்பு டீசர்ட் அணிந்த ஒரு இளைஞன் வந்து நிற்பான், நின்றுட்டு இவர்களை காட்சி பொருளாக, இவர்களை கேளிக்கை பொருளாக உதட்டை கடித்து கொண்டு பார்க்கும் பொழுது ரொம்ப எதேச்சியான ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்க வேறடா, நான் இருக்கிற பசியில, நான் இருக்கிற சூழல்ல நீ வேறையாடா, அப்படி மாதிரி பதில் சொன்னேன். அந்த இடத்துல எஸ்ராவுடைய அந்த உணர்ச்சி வெளிப்பாடு எனக்கு தென்படுகிறது. சொல்லி முடித்த பிறகு அப்படியே காத்திருக்கிறாங்க. அம்மா போன போய் ஒரு ஆட்டோவில் அப்பாவை தூக்கிட்டு வந்து இறக்கு, இனிமே நம்ம கோயிலுக்கு போக முடியாது, எல்லாருடைய எண்ணங்களும் சில நேரங்களில் நிறைவேறாமல் போகும் என்பதை இஸ்ரா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஆசை, அவர் தூக்கிட்டு வந்தவனே பயங்கரமான போதையில் இருக்கிறார், இனிமே நம்ம எங்க கோயிலுக்கு போறது, வாங்க ஒரு தேவஸ்தானத்துல ஒரு அறை எடுத்து நம்ம எல்லாரும் அங்க தங்கிக்கிறோம் சொல்லிட்டு அப்பா வச்சுட்டு அங்க போய் படுக்க வைக்கிறார். அப்பா நல்லா நிம்மதியா தூங்குறாரு, ஆனா பிள்ளைகளும் மனைவியும் தூங்காமல் விழித்திருக்கிறார். எப்பொழுது விடியும் என்று, பொழுது அல்ல வாழ்க்கை எப்பொழுது விடியும் என்று, அந்த இரவு நேரத்தில் படுத்து 5 மணிக்கு படுத்தவர்கள் இரவெல்லாம் தூங்கிட்டே இருக்கு, 10:30 மணிக்கு அப்படியே பாக்குறாங்க, எந்திரிச்சா அந்த மனுஷன் சாப்பாடு கேப்பாரு, 4 இட்லியை கூட வாங்கி வச்சுட்டு காலை பொழுது எப்படா விடியும்னு காத்திருக்காங்க. விடிஞ்சவனே எல்லாரும் பார்த்திருக்காங்க, எப்ப தூங்கணும்னு தெரியாம காதாம்பரி ரமாதேவி தூங்குறாங்க, அம்மா அப்படின்னு பாக்குறான், அப்பா பார்ப்பான். அப்ப கூட அவளை நினைப்பு என்னவோ, எழுந்த உடனே யாரை பார்க்கிறான், எவ்வளவு தவறு செய்தாலும் தன் கணவனை பார்க்கும். குலசேராலோச்சனம் போல வந்துட்டு கண்டார் இகழ்வனே காதல் தான் செய்திடும் கொண்டார எல்லா குலமகள் கிளத்தி போல, அது மாதிரி இங்க என்ன செய்யணும் வந்துட்டு பார்த்துட்டு சொல்றான். ஐயோ உங்க அப்பாவை காணும் அப்படின்னே எல்லாரும் அப்படி என்ன செய்யறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம், இந்த அப்பா இத்தனை பேரை காயப்படுத்துறாரு, ஒரு மிக செத்து போனா தான் என்ன, எந்த ஒரு மனநிலைக்கு போனா அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் பதிவு செய்வார். அப்பதான் சொல்ல வந்துட்டு அப்பாவை காணுவே அப்படின்ட்டு எல்லாருக்கும் பொழுது ஒரு ஆட்டோல இருந்து இறங்குவாரு, அப்பா மொட்டை அடித்தவாறு நெற்றியில் விபூதி பூசியவாறு வந்து இறங்குவாரு. அப்புறம் வாங்க ஊர் போலாமா அப்படின்னு கேட்பான், எல்லாரும் தலையாட்டுவாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே தான் கோவில் சாமி கும்பிட்டதற்கு அடையாளமா கொண்டு வந்த அந்த திருநீரை எடுத்துக்கொண்டு வந்தாங்க, எடுத்து பூசிக்குங்க. அப்ப கூட அந்த பிள்ளையும் இந்த மனைவியும் வேண்டாம் என்று மறுக்காமல் சொல்ல வந்துட்டு கோவில் போனதற்கு அடையாளமாக திருநீரை அள்ளி நெற்றியில் விட்டுவார். கொஞ்ச தூரம் வெளி போறாங்க, அப்படியே போகும்பொழுது ஒரு அலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது, அப்பா எடுத்து பேசுகிறார், ஆஹ் ஒரு சின்ன வேலையா
நாங்க சாமி கூப்பிட எங்க வந்திருக்கிறோம், பழனிக்கு வந்திருக்கிறோம். குடும்பத்தோட தான், நல்ல தரிசனம்ப்பா. யாருக்கு நல்ல தரிசனம் அப்படிங்கிறத எஸ்ரா பதிவு செய்யற. நல்ல தரிசனம் அவனை ஒட்டுமொத்த ரெண்டு பிள்ளைகளும் மனைவியும் அப்பாவை ஏறெடுத்து பார்ப்பா. வந்துட்டு அப்ப கூட இன்னொரு வதி சொல்லி முடிப்பாரு, என்ன தெரியுமா வந்துட்டு கடைசியா வந்துட்டு, சரி சரி சாப்பிட இங்கெல்லாம் வேண்டாம், ஒட்டஞ்சத்திரத்துல போய் சாப்பிடும். வரும்பொழுது ஒட்டஞ்சத்திரத்துல வேண்டாம், பள்ளியில போய் சாப்பிடணும்னு சொன்னா. அப்பா போகும்போது சொல்றாரு, இங்கெல்லாம் வேண்டாம், ஒட்டஞ்சத்திரத்துல நல்ல உணவகம் இருக்கிறது, அங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறது. இந்த குழந்தைகளுக்கு மறுபடியுமாக இது வெறும் தரிசனமாகவே முடிந்தது என்று சொல்லி எஸ்ரா கதையை நிறைவு செய்யும். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா எஸ்ராவுடைய கதைகள் அனைத்தும் வாழ்க்கை குறித்த கேள்விகள், அதற்கான பதில்களை உரைப்பவைகளாக இருக்கும். ஒருவரை ஒருவர் சந்தேகம் கொண்டு நம்பிக்கையற்ற மனிதர்களிடையே மனசாட்சி குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய தேவப்பிரகாஷ். எனவே அந்த கதையில் வரக்கூடிய அந்த கவனிக்கப்படாத அந்த பென்சிலும் அந்த மானும் கூட அவராகவே இருப்பார். மிக அழகாக தேர்ந்த கதைகளின் வழியாக மிக அழகாக காட்சிப்படுத்தி பேசிய மத்திய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றிங்க ஐயா. முறையாக கருத்துரை இந்த நிகழ்வு குறித்து வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா மைக் மியூட்ல இருக்கியா ஐயா? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே எஸ்ரா கதைகளை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஒரு ஞானம் தேவையில்லை, ஆனால் அதோடு வாழ முடியும். அந்த கதையோடு நாம் பயணித்துக் கொண்டு போகணுமேனால் ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்குது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிதான் அவர் எழுதுவார். இதில் தமிழாசிரியர் மதுக்குட்டி அவர்கள் மலைமான் அப்படிங்கிற அந்த தலைப்பு கொடுத்த அந்த கதையில் 12 சிறுகதைகளை கொண்ட அந்த 10 கதைகளை கொண்ட அந்த நூலிலிருந்து ஒரு 3 கதையை நமக்கு சொன்னாங்க. நல்ல கதை சொல்லியாக அழகாக கதையை நம்ம வந்து கோர்வையாக சொன்னார். அதாவது புலப்படாத பறவை விரும்பி கேட்பவை, அவன் பெயர் முக்கியமில்லை, மலைமான், இன்னொரு ஞாயிற்று, இதெல்லாம் வச்சுக்கிற பேர் அப்படின்னு பேர் அடிக்கிட்டே போயிட்டு விரும்பி கேட்டவர்களுக்கு கதைக்கு வந்தார். மௌனமே ஒரு பாடல் பாட வேண்டும் என்று பாடலை கேட்டு வளர்கின்ற ஒரு சித்தி, அவங்க வசந்தி சித்தி என்ற அந்த செய்தி. 8 வகுப்பு படிக்காத பின்னாடி படித்து அவங்க வந்து டுட்டோரியல் வழியாக படித்தவர்கள் என்ற செய்தி. பாடல் கேட்பதே அவங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் வீட்டில் யாரும் அவங்கள பாடல் கேட்பதற்கு அனுமதிக்கிறதில்லை. இந்த ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறத யாரும் அனுமதிக்கிறதில்லை அப்படிங்கிறது தெரியும். அதனால பாடல் கேட்கணும். ஒரு இடத்துல டிவி சினிமா பாட போறாங்கிறதுனால நான் போய் பாடல் கேட்க போறேன்னு கேட்கறதும், அதுக்கு அவங்க இடம் கொடுக்காம இருக்கிறதும், பிறகு அதுக்காக தன்னுடைய கால் கொலத்தை விட்டு போய் அந்த பாடல் கேட்க போறது போது அந்த டிவி சினிமா வராமல் போனதும், அதனால ஏற்பட்ட விரக்தியும், அதனால பாடல் மீது இன்னும் அதிகமான ஈர்ப்பும். சித்தி வந்து இப்படி இருந்த சித்தியோட அதாவது என்ன சொல்லுவாங்க, திருநீரக கோளாற்றால் வந்து மருத்துவமனையில சேர்ந்து மெலிந்து வேறொரு வடிவமாக காட்சி தரும் போது கூட அவங்களுடைய சிந்தனை பி.பி. சீனிவாஸ் பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்பது அவருக்கு ஆறுதலாக இருந்தது என்று அந்த ஒரு சின்ன செய்தி. ஒரு பி.பி. சீனிவாஸ் அவருடைய பாடலை கேட்கின்றவளாக, ஒரு விரும்பி கேட்டவளாக காட்டப்படுகின்ற அந்த ஒரு சின்ன கதை, அந்த கதையில எவ்வளவு அழகா, ரொம்ப அழகா அதை நேர்த்தியாக எடுத்துச் சென்ற எஸ்ரா அவர்களுக்கும் அதை கதையாக நமக்கு சொன்னவருக்கும் பாராட்டுகள். மலைமான் தேவப்பிரகாசம் மனசாட்சி போலவே நடந்து கொண்ட ஒரு மனிதர், நல்ல பண்பாளர். அலுவலகத்தை பத்தி எல்லாம் நிறைய எஸ்ரா எழுதக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த அலுவலகம் சில இடங்களை காட்டும் போது அப்படியே அந்த காட்சிகளை காட்டி சித்தரிப்பார். அது நம்ம பாக்குறதுக்கு நேரில் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஒரு அலுவலகத்தை அவர் சித்தரிச்சதாக சொல்றாரு. அதை 6 மாதத்துக்கு வராத ஒரு பெண்மணி அவனை பார்க்க போன போது அவன் நடந்து கொண்ட விதம், அவங்க பேரு சதாவதானி. வீட்டுக்கு தேவைப்படாத போறா ராயபுரத்துல, ஆனா அவங்க ஏன் வந்தேன்னு கேக்குறாங்க. முகத்தை இறுக்கமா வச்சுக்கிறாங்க. ஆப்பிள் வாங்கி போனாலும் அந்த ஆப்பிளை கூட பெற்றுக்கொள்ள தூக்கி போடுன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மனித மனம் ஏன் இப்படி நினைக்குது, இவங்களையா பார்க்கணும், இவங்களையா விசாரிக்கணும் நினைக்குது, என்ன சொல்கிறது இந்த மனித மனம் அப்படின்ற அந்த செய்தியில கொண்டு வந்து கடைசியா கோர்க்கின்ற பொழுது தன் மகளுடைய கதையை கொண்டு வந்து இடையில காக்குறாரு. எனக்கு அந்த கோர்வை சரியாக பிடிபடவில்லை.
மானை பார்க்க மகளுக்கு ஆசை, அதனால மானை பார்க்கணும், மானை பார்க்கணும், அதுக்கப்புறம் மானை பார்க்கவே இல்லை ஐந்து வயதுக்கு பிறகு அந்த பொண்ணு. ஆனா இவரு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த மானை எங்க இருக்குன்னு சொன்னா கவர்ந்த மாளிகையில இருக்கு. இவர் இப்ப ஒரு பொறியியலாளராக இருக்காரு, அங்க போனாக்கா அவருக்கு அனுமதி கிடைக்குது, அங்க போய் மானை பாக்குறாரு. இந்த மானை அங்கேயும் இல்லைன்றதுனால அவர் வந்து ஜூல போய் பார்க்கலாம் நினைக்கிறார். வந்து ஒரு ஜூல வண்டலூருக்கு விடுமுறை என்பதுனால் தேசிய பூங்கா அந்த மான் பார்க்க முடியல. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு செய்தி வருது, அந்த மனம் உள்மனம் சொல்லுகிறது ஒரு பென்சிலை எது அந்த பென்சில் சீவி கொண்டே இருந்தால் பென்சில் சீவராது, சின்ன பென்சிலா மாறுது, மாறியே ஆக வேண்டும் என்று அந்த மனசாட்சி சொல்வதாக இந்த கதை எனக்கு அங்க ஏதோ விடுபட்டு போன மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனா அதை உள்வாங்குவதிலே எனக்கு சிரமம் இருந்தது என்பதை இன்னும் பெரிய ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த 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 ஆத்தியப்பன் அப்படிங்கிற அந்த பையனுடையதும் அந்த ரிஜிஸ்டரை கொண்டாந்து அந்த பியூன் கொண்டாந்து வைக்கின்ற பொழுது மானை பார்க்க ஆவல் என்று ஆரம்பிக்கிறாரு. அது கொஞ்சம் முன்னாடி சொன்ன செய்தி, அவர் வந்து ஒரு பெண்மணியை பார்க்க போறாரு. பிறகு நான் நினைச்சேன் அந்த பெண்மணி தான் மான் மாதிரி உருவகப்படுத்தப்படுறாங்களோன்னு பார்த்தா இல்லை, அது சுத்தமா அது இன்னொரு கதையாக காட்டப்பட்டது. அது ரெண்டு கதையும் புனைக்கப்பட்டது போல இருந்தது. கடைசியான நெஞ்சு உருக்கும் கதையாக இருந்தது பிரார்த்தனை. பழனிக்கு போக போற அப்பா அவர் குடிகாரராக இருக்கிறாரு, காலையில எழுந்திருக்கவே இல்லை, பிறகு எழுந்தாரு, பிறகு அங்கே சாப்பிடுவான் அங்கே சாப்பிடலான்னு சொன்னாரு. வழக்கமா செய்கிறதா இந்த அப்பாங்கிறது தன்னுடைய பெரிய மிடுக்கோட நடந்து கொள்ள நினைச்சிட்டு தான் தவறெல்லாம் மறைச்சிக்கிட்டு செய்யறது எல்லா இடங்களும் இருக்குதா ரொம்ப அழகா காட்டிருக்கிறாரு. பிறகு போனதும் அங்கே போய் கோயிலுக்கு போகலாம்னு நினைச்ச பொழுது சாப்பிட எங்க இடம் பார்த்துட்டு வரணும், போனவர் அதோட காணும், அவர் வேற சாப்பிட போயிட்டாரு. சாப்பிட்டு அங்கே விழுந்து கடந்தவர் அம்மா போய் தூக்கிட்டு வந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நெஞ்சை தொடுகின்ற காட்சிகளாக காட்டப்பட்ட அந்த கதை. எஸ்ரா வந்து வெளிப்பாடு என்பது உணர்ச்சி வெளிப்பாடு, அப்பா வந்து போதை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்ததும். ஆனால் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சொன்னது இந்த அப்பா இன்னைக்கே இறந்து போயிட்டா பரவாயில்லையேன்னு அந்த பிள்ளைகள் நினைக்கின்ற அளவிற்கு ஒரு தந்தை நடந்து கொள்வார் என்றால் அந்த தந்தையை வந்து என்ன நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எஸ்ரா கொண்டு வந்து முடிக்கிறது. கடைசியில் அவர் மட்டும் பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு பிரசாதத்தை எடுத்து வந்து இவங்களுக்கு கொடுத்து நீங்களும் பூசிக்கன்னு சொல்றதும் அதில் வந்து பெரிய ஆளுமை, அதாவது ஆதிக்கத்தன்மை அதிகமாக இருந்ததும். அதனால அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாமல் பிள்ளைகளும் மனைவியும் மனைவி எதுவுமே வாய் பேசாத மனைவி இப்படி காட்டப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலே அந்த இந்த கதையை படித்தது போன்ற ஒரு எனக்கு அந்த கடைசி அது பிரார்த்தனை கதையை ரொம்ப நெகிழ வைத்தது. எஸ்ரா அம்மா நிறைய கதைகள் எழுதுவார், அது நம்ம வந்து மறுக்க முடியாது. அவருடைய அது எஸ்ரா கதைகள் சொன்னாலே அது உள்ள ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா வாழ்வியலை வாழ்ந்து காட்டக்கூடிய கதைகளாக தருவது தான் அவருடைய மாண்பு. அப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்துட்டு ரொம்ப அழகா அவர் நம்ம மதுக்குட்டி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, ஒரு நல்ல கதை சொல்லியாக சொன்னார். துவக்கத்தில் அருள்மொழி அம்மா சொன்ன மாதிரி நல்ல பேச்சாளர் அவர், இந்த மாதிரி நெருதல் இல்லாத அழகான புனைவுகளோடு செய்திகளை கோர்வையாக ரொம்ப அழகா சொல்லி இந்த கதையை நமக்கு கொடுத்தியதும் படிக்க ஆவலை தூண்டியதற்குமாக அவருக்கு ஒரு நன்றியையும் நல்ல ஒரு கதை சொல்லியாக இருந்தமைக்கு பாராட்டையும் தெரிவித்து தொடர்ந்து 197 கொஞ்ச நேரம் முடி பேசியிருந்தோம். 200வது நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது, டபுள் செஞ்சுரி 2வது நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வை கடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஐயநாடா ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய தாளாள முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகள் அம்மா அருள்மொழி, ஐயா வினோத், இன்னும் இருக்கின்ற ஏனைய பேராசிரியர்கள் இணைந்து இந்த விழாவினை சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பதற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இது தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நல்ல எனக்கு என்னுடைய பயன்பாட்டை சொல்லிவிடுகிறேன். இந்த நூலை எல்லாம் தேடி படிப்பதை விட இப்படி கேட்கின்ற பொழுது நூலில் இருக்கிற செய்தி எனக்கு மனதுக்குள் வருகிறது, வேண்டும் நேரத்திலே அதை நான் மற்றவரோடு பகிர முடியும். ஆனால் படிப்பதை கற்றலே கற்றலே நன்று என்பது போல இந்த நூல் வாசிப்பு முற்றம் நல்ல நூலில் நிறைய நூல்களை படித்த கணக்கினை எனக்கு பெருக்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு ஐயா வணக்கம். ஐயா மதுக்குட்டி ஐயா வணக்கம். நீங்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் என்பது நாங்கள் அறிந்தது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய கதை சொல்லியாக அற்புதமாக உங்களுடைய உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். ரொம்ப அருமையா இருந்தங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேச்சு மெருகேறி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நன்றிங்கய்யா. உண்மையாகவே படைப்பாளர் எஸ்ரா கேட்டார்னா கண்டிப்பாக அவருடைய படைப்பு நோக்கம் வெற்றி பெற்றதாகவே நினைப்பார் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 197. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே நடையநேறி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் திரு ஜே மதுக்குட்டி அவர்கள் எஸ்ரா எழுதிய மலைமான் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். சமகால சிந்தனையை மையமிட்டதாக அமைந்த சிறுகதை தொகுப்பு, படிக்க தூண்டும் முன்னுரை, விருப்பமானவற்றை எல்லாம் எழுதும் போக்கு, புலப்படாத பறவை, விரும்பி கேட்பவள், அவர் பெயர் முக்கியமில்லை, மலைமான், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை என்று தலைப்பினை வைத்தமை, இசையின் மீது விருப்பம் கொள்ளும் வசந்தி சித்தியின் நிலைப்பாட்டினை விரும்பி கேட்பவள் என்னும் சிறுகதையிலும், மனச்சாட்சியை மீறி சிறுவனோடும் மனைவியோடும் மானை பற்றி பொய் சொல்லும் போக்கினை மலைமான் என்னும் சிறுகதையிலும், ரமாதேவியின் ஏமாற்றம், தைரியம், தந்தையின் தன்னலத்தை முன்னிறுத்தும் வெறும் பிரார்த்தனை என்னும் சிறுகதையிலும், கதைகளை நன்கு உள்வாங்கி தெளிவுற கதையினை கூறி கதை சொல்லியாய் உருமாறிய மதுக்குட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினி வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. எதையுமே கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு மன்றத்தில் நல்லதொருங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.